இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். இந்த நாள் செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி யாத்ரா புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனமும் 25வது வசனத்தையும் வாசிக்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த பகுதியை நாம் பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்க ஆபிரகாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் இருந்து கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு என்று அவன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து புறப்பட்டு வருகிற அந்த வழியில ஆண்டவரோடு கூட அவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. அந்த உடன்படிக்கையில அவன் தவறுகிறான். ஆபிரகாம் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்யாததுனால தவறுதல் ஏற்படுகிறது. அந்த தவறுதலின் நிமிஷம் அவனை கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஆதியாக புஸ்தகம் 14வது அதிகாரத்துல அந்த சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமிடத்தில் தேவன் சொல்லுகிறார், ஆமா 15வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பார்க்கணும். ஆண்டவருக்கு அவருக்கு ஒரு உடன்படிக்கை வருது. அந்த உடன்படிக்கையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டுக்கிடாயையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு பலி செலுத்தபடியா இவைகளை ஆபிரகாம் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அதை எல்லாவற்றையும் இரண்டாக பிளந்து வைத்து தேவனுக்கு பலி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், அந்த சின்ன புறா குஞ்சுகளை பிளர்க்கவில்லை. அதனால தேவன் அவனை அங்கீகரிக்கவில்லை. சின்ன காரியம்தானே என்று சொல்லி ஆபிரகாம் அதை செய்யல. அதை பிளர்க்காததுனால ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீ இதை செய்ததுனால நீ அறியாத தேசத்துல, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது அவர் அபிராமை நோக்கி, உன் சந்ததியா தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்துல பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தை சேவிப்பார்கள் என்று அவர்களுக்கு 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிவாய் என்றான். அவர்கள் சேவிக்க அங்க நம்ம வாசிக்கும் போது 400 வருஷம் இந்த சின்ன தவறு நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 400 வருஷம் அடிமைகளின் அடிமைகளாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம இந்த வேத பகுதியை பார்க்கிறோம். இந்த 400 வருஷத்துக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். இங்க மோசையின் மூலமாக கர்த்தர் இந்த ஜனத்தின் 400 வருஷம் ஏறத்தாழ 4 தலைமுறை, அதான் முதலாவது யாக்கோவுக்கு பிற்பாடு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லேவிக்கு அப்புறம் மம்ராவுக்கு அடுத்து வாசிப்பீங்கன்னா மோசையின் காலத்துல தான் இந்த ஜனங்கள் வெளியே வருகிறார்கள். என்னை கேட்கிற தேவ பிள்ளைய, தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த காலை வேளையில ஒருவேளை 400 வருஷம், 1 நாள் 2 நாள் அல்ல, 400 ஆண்டு காலம் ஒரு அடிமைகளை போல இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த குறித்த நேரத்துல அந்த ஜனத்தை வெளியே கொண்டு வருவதற்காக மோசையை எழுப்புகிறதை தான் பார்க்கிறோம். அங்கே பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு என் சத்தம் கேட்க யாருமே இல்லையே, நான் விடுகிற அந்த பெருமூச்சு, நான் இப்பொழுது அனுபவிக்கிற வேதனைகள் என் சத்தம் கேட்க யாரு இல்லைன்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைக்கலாம். உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உன்னோடு கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கையை, உன் பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை, உன் வாழ்விலே கர்த்தர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை கர்த்தர் பார்க்கிறோம். என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, அந்த இடத்துல வாசிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சையை கேட்டார். இரண்டாவது, அவர்களை நினைத்தருளினார். அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை எண்ணி அவர்களை நினைத்தருளினார். 3வது, அவர்களுக்கு கண்ணோக்கினார். 4வது, அவர்களை மறுபடியும் சொல்றாரு, நினைத்தருளினார். 3 காரியத்தை, உன் பெருமூச்சை கேட்கிற கர்த்தர். காலவேளையில இந்த செய்தியை நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தரின் பெருமூச்சை கேட்கிறார். ஒருவேளை யாரும் என்ன பார்க்கல, யாரும் என் சத்தத்தை கேட்கல, நான் தனியா இருக்கிறேன் சொல்லி ஒருவேளை நீ எண்ணிக்கொண்டு இருக்கலாம். உன் சத்தத்தை கேட்க ஒரு கர்த்தர் இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார். அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் நம் முற்பிதாக்களின் தேவன்,
சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக ஒரு பெருமூச்சை கேட்கிறார், அவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைத்து இருக்கிறார். மூன்றாவதாக தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்குகிறார், கண் நோக்குகிற கர்த்தராக இருக்கிறார், உன்னை பார்க்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் அவர்களை நினைத்திருக்கிறார், உங்களையும் என்னை நினைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஜோரமாக இருக்குது, தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, ப்ரெஷர் இருக்குது, இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு இருக்கிறேன், எனக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்கள், நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தர் என்னையும் பலப்படுத்தட்டும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். எப்படியாகும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, எனக்காக நீங்கள் ஜெபிங்க. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நல்ல வார்த்தை கொண்டு நீ எங்களோடு கூட பேசினீங்க. ஆபிரகாமின் தவறை கர்த்தர் தாமாண்டவரே பிள்ளைகளுக்கு தண்டனை வாயிலாக கொடுத்தால் அவர்களை நினைத்தருளுகிற கர்த்தர் ஆண்டவரே, பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற கர்த்தர் ஆண்டவரே, அவர்களை கர்த்தாவே நினைத்தருளுகிறவர், பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவர் ஆண்டவரே, அவர்களை கண் நோக்குகிறவர் என்று சொல்லி இந்த காலவேளை எங்களோடு பேசினீர். வார்த்தை சிரசின் ஒவ்வொரு சிரசின் மேல் வைத்து ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.